பால் ஒயிட் என்பவர் ஆப்பிரிக்க காடுகளில் மிருகங்களுக்கு இடையே உள்ள நட்பை கொண்டும் உறவுகளை கொண்டும் கருத்தாளமிக்க சத்தியங்களை எழுதினார். அவைகளில் ஒன்றுதான் டீட்டு குக்கு என்ற இரண்டு குரங்கு குட்டிகளை குறித்த கதை. இந்த இரண்டு குட்டி குரங்குகளும் ஓரளவு வளர்ச்சி பெற்ற பின்பு அவ்வப்பொழுது தன்னுடைய பெற்றோரை விட்டு தனியாக பல இடங்களுக்கு சென்று வரும். அப்படி சென்று வரும்பொழுது பல நேரங்களில் பயங்கரமான ஆபத்துகளில் மாட்டிக்கொள்ளும். டீட்டு குக்கு என்ற அந்த குரங்குகள் வாழ்ந்த இடத்திற்கு சற்று அருகில்தான் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றி நின்ற நாவல் மரங்களில் சுவையான நாவல் பழங்கள் உண்டு. ஆனால் அந்த குளத்தில்தான் சில முதலைகளும் வாழ்ந்து வந்தன. எனவே இந்த குரங்கு குட்டிகளின் தாய் தன் குட்டிகளை பார்த்து அந்த குளத்தின் அருகே போகவே கூடாது, அங்கே சென்றாலும் அங்கே இருக்கும் முதலைகளோடு எந்த தொடர்பும் கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தது. அம்மா குரங்கு சொன்ன வார்த்தைகள் அந்த இரண்டு குரங்கு குட்டிகள் மனதிலும் இருந்தாலும் அந்த குளத்தின் அருகிலிருந்த நாவல் பழத்தின் மேல் அவர்களுக்கு மிகுந்த ஆவல். நாவல் பழம் பழுக்கும் காலமும் வந்தது. அந்த பக்கத்தில் இருந்து வந்த காற்றில் நாவல் பழத்தினுடைய வாசம் அந்த குரங்குகளை கவர்ந்தது. உடனே மீண்டும் தாய் குரங்கு தன்னுடைய குட்டிகளிடத்தில் அந்த குளத்தின் அருகில் பழங்கள் பழுத்துவிட்டன, ஆனால் நீங்கள் தனியாக ஒரு நாளும் அங்கே போகக்கூடாது என்று உறுதியாக கட்டளையிட்டது. சரியம்மா, நாங்கள் போகவே மாட்டோம் என்று டீட்டு குக்கு ஆகிய இரண்டு குட்டி குரங்குகளும் தலையை ஆட்டின. ஆனால் அம்மா குரங்கு இல்லாத ஒரு நேரத்தில் மெதுவாக இரண்டு குரங்கு குட்டிகளும் குளத்தின் அருகே சென்றன. அவர்கள் நின்ற கரையில் இருந்த மரங்களின் காய்கள் இருந்தன, ஆனால் பழங்கள் இல்லை. அந்த நேரம் மெதுவாக குளக்கரையில் ஏறி வந்த அந்த முதலை இந்த குரங்குகளை பார்த்து, ஏ குட்டி குரங்குகளா, நாவல் பழம் தானே தேடுகிறீர்கள்? குளத்திற்கு அடுத்த கரையில் நன்றாக பழுத்த நாவல் பழங்கள் இருக்கின்றன. நீங்கள் என் முதுகில் ஏறிக்கொண்டால் பத்திரமாக உங்களை மறுக்கரையில் கொண்டு போய் நான் விட்டுவிடுவேன். மீண்டும் நீங்கள் பழம் சாப்பிட்ட பிறகு உங்களை இந்த கரையில் கொண்டு வந்து விட்டுவிடுவேன். வாருங்கள் வாருங்கள் என்று உற்சாகத்தோடு அழைத்தது. இந்த நேரத்தில் அம்மா குரங்கு கூறிய வார்த்தைகள் மனதிலே வந்தாலும், இந்த முதலைதான் பத்திரமாக நம்மை மீண்டும் கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்கிறதே என்று டீட்டுவும் குக்குவும் ஆபத்தை உணராமல் முதலையின் முதுகில் ஏறின. முதலை மெதுவாக தண்ணீரில் இறங்கும் அந்த நேரத்தில் அங்கே ஓடோடி வந்தது ஒட்டகச் சிவிங்கி மாமா. ஐயோ ட்ரீட்டு குக்கு, உடனே என் கழுத்தை கட்டிக்கொள்ளுங்கள். இந்த முதலை உங்கள் இரண்டு பேரையும் உள்ளே கொண்டு போய் நன்றாக சாப்பிட்டுவிடும். ஆபத்து ஆபத்து, குதியுங்கள் உடனே என்று குரல் எழுப்பியது. இப்பொழுதுதான் ஆபத்தை உணர்ந்த இரண்டு குரங்கு குட்டிகளும் முதலையின் முதுகில் இருந்து ஒட்டகச் சிவிங்கியினுடைய கழுத்திற்கு எகிரி குதித்து தங்களை காப்பாற்றிக் கொண்டன. குரங்கு கறி என்றால் முதலைக்கு ரொம்ப பிரியம். எனவேதான் உங்களை ஏமாற்றி கொண்டு செல்ல பார்த்தது என்று ஒட்டகச் சிவிங்கி தெளிவாக விளக்கியது. இப்பொழுதுதான் அம்மாவின் சொல்லுக்கு கீழ்ப்படியாதால் எவ்வளவு பெரிய ஆபத்து தங்களுக்கு வர இருந்தது என்பதை உணர்ந்து குரங்கு குட்டிகள் மனம் வருந்தின. நாமும் கூட பல நேரங்களில் ஆபத்து என்று தெரிந்த பின்னரும் துணிந்து சில செயல்களை செய்து பேராபத்தில் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலையில் யார் மூலமாகவோ கடவுள் நம்மை அற்புதமாக காப்பாற்றியிருக்கிறார். இனியாவது வேண்டாம் கூடாது என்று எச்சரிக்கப்பட்ட இந்த செயலை நாம் செய்யாமல் கடவுளின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்றுதான் பரிசுத்த வேதமும் நம்மை எச்சரிக்கிறது. கீழ்ப்படிவோமா?